தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அனைத்து ரெண்டு வாருங்கள் விரைவான கட்டுமானத்திற்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அண்ணாமலையுடைய எண்மண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாடு அரசியலிலும் சரி தமிழக பாஜகவிலும் சரி என்ன ஏற்படுத்த போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சுக்கள் பல்லடத்தில் ஆற்றிய உரையாகட்டும் திருநெல்வேலியில் ஆற்றிய உரையாகட்டும் நிச்சயமாக மக்களை வசீகரிக்கும் வசீகரித்திருக்கும் என்றுதான் நான் திடமாக நம்புகிறேன் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகளும் அதனுடைய வளர்ச்சியை பார்த்து அச்சப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாடு அரசியல் கரத்தில் மைய பொருளாக இருக்கிறது அதிமுக பேச்ச பெறதுக்கெல்லாம் இனி வாய்ப்பு நான் நினைக்கல அதாவது அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது வராதுங்கிறீங்க இந்த தேர்தலில் வருவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி குறைவு எம்ஜிஆர் பேரே இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிற கட்சி அதிமுக செல்வி ஜெயலலிதாவுடைய புகழையே இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் எடப்பாடி தான் இந்த கட்சியை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க இந்த கட்சிக்கு உயிர் இருக்கிறது அதற்கு காரணம் எம்ஜிஆர் அதற்கு காரணம் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் கொடுத்த ரெட்டை இல்லை அது இல்லன்னா நீங்க பீஸ் போன பல்பு தான் நீங்கள்லாம் பாமக வந்து அதனுடைய ஆப்ஷன்ஸை ஒய்டு ஓப்பனாக தான் வச்சிருக்கு பாமக கதவி தட்டி கொண்டிருக்கிறது அதிமுக என்பதுதான் இந்த செய்திகளின் மூலமாகவும் அன்புமணியின் மறுப்பின் மூலமாகவும் பொதுவெளியில் வெளிப்பட்டிருக்கிறது திரு வேலுமணி அவர்களோ தங்கமணி அவர்களோ இன்னும் மூன்று இரண்டு மூன்று முன்னாள் அமைச்சர்கள் எனக்கு பேர் தெரியும் எனக்கு சொல்வதில் ஒன்றும் தயக்கம் இல்லை அவர்களெல்லாம் வந்து பாஜக உறவு வேண்டும் என்று கருதியவர் ஆனால் ஒரு சூழ்நிலை கருதி பொதுவாக ஒரு கட்சி நலன் கருதி இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற முடிவை சகித்துக்கொண்டு கொண்டு தீரணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆதந்தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி துக்லக் ரமேஷ் அறிவித்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் கணக்குகள் தான் ரொம்ப பிஸியாக இருக்காங்க குறிப்பாக ரெண்டு நாள் பயணமாக இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அண்ணாமலையருடைய எண்மண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் கடந்திருக்காங்க அதே போல் அரசு விழா கட்சி சார்ந்த விழாக்கள்னு பல்வேறு விழாக்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அடிக்கடி பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதாகலாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாடு அரசியலிலும் சரி தமிழக பாஜகவிலும் சரி என்ன ஏற்படுத்த போது அதை பற்றி உங்கள் கேட்கவே என்ன சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சுக்கள் ஒரு பல்லடத்தில் ஆற்றிய உரையாகட்டும் திருநெல்வேலியில் ஆற்றிய உரையாகட்டும் நிச்சயமாக மக்களை வசீகரிக்கும் வசீகரித்திருக்கும் என்றுதான் நான் திடமாக நம்புகிறேன் மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய பணிகள் தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டதாக செய்யப்படுகிற பிரச்சாரம் அதேபோல் இங்கே நடைபெறக்கூடிய ஒரு அரசியல் அந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியலாக இருக்கிறது என்பதற்கு எதிராக பிரதமர் ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறார் ஒரு குடும்ப அரசியல் ஊழல் மலிந்த அரசியல் மத்தியிலே இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தாண்டு காலம் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்ன சாதனைகளை செய்தது என்ற கேள்வி எழுப்பி தன்னுடைய ஆட்சி என்ன செய்திருக்கிறது குறிப்பாக விருதுநகரில் வரக்கூடிய அந்த ஜவுளி பூங்காவாகட்டும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய செய்திருக்கக்கூடிய பணிகள் நீண்ட பல திட்டங்கள் வசதிகள் இவற்றையெல்லாம் பிரதமரிடம் பிரதமர் வந்து மக்களுக்கு விளக்கி இருக்கிறார் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினை அரசியல் மக்களை புலப்படுத்தி பார்க்கிற அரசியல் அதை சாடியிருக்கிறார் ஊழல் மலிந்திருப்பதை இருக்கிறார் யூபிஏனுடைய ஒன் அண்ட் டூ அதிலே நடைபெற்ற ஊழல் அதிலே திமுகவும் இருந்தது போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இங்கே இருக்கிறது அயோத்தியிலே ராமர் கோயில் விவகாரம் அதற்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் அப்போது திமுக எப்படி நடந்து கொண்டது இதையெல்லாம் பிரதமர் வந்து அம்பலப்படுத்தி பேசியிருப்பது என்பது மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருக்கும் போல் மோடி என்றால் உத்தரவாதம் என்று அவர் சொன்னதற்கு பெரிய ஆர்ப்பரிப்பு மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது பெரிய வரவேற்பு உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் நிச்சயமாக ஒரு நேர்மையான அரசு மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அரசு இந்த அரசனுடைய பணிகள் தொடரும் இப்போது மூன்று ஐந்தாவது இடத்தில் இருக்கிற நாம் மூன்றாவது இடத்திற்கு நகர்வோம் ஒரு வல்லரசாக உருவெடுப்போம் என்று பல விஷயங்களை அவர் தன்னுடைய உணர்ச்சிகரமான உரையில் தெளிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இது மக்களை ஈர்த்திருக்கிறது இது ஓட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டும் அதே மாதிரி நீங்கள் கூறியது போல் அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணம் நிறைவு பெற்றிருக்கிறது அவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலே அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டு கடுமையாக உழைத்திருக்கிறார் பல்வேறு தரப்பினரை சந்தித்திருக்கிறார் வீதி வீதியாக கொளுத்துகிற வெயிலில் நடந்திருக்கிறார் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டிருக்கிறார் பெரிய அளவுக்கு இளைஞர்கள் பெண்கள் அவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் பல இடங்களில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று கேட்ட நிலை மாதிரி அந்த நிலை மாறி இப்போது தமிழகத்திலே மூன்றாவது அரசியல் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுப்பதற்கான தருணம் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே அரசியலிலே அலட்சியப்படுத்த முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் அரசியல் அரங்கில் மையப் பொருளாக இருக்கிறது தமிழ்நாடு அரசியல் களத்தில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் மைய பொருளாக இருக்கிறது திரா பிரதம அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகளும் அதனுடைய வளர்ச்சியை பார்த்து அச்சப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது அதை பிரதமர் அவருடைய நிகழ்ச்சிகள் உறுதிப்படுத்துகின்றன பிரதமர் நீங்கள் கூறியது போல அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டும் என்ற திசையிலே அவர் இருப்பதும் அந்த நோக்கத்தோடு அவர் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வதும் தமிழக அரசியலின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையின் கவனம் திரும்பி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அது வரவேற்கக்கூடிய ஒரு போக்கு தமிழகத்திலே தேசிய அரசியல் சக்தி மீண்டும் வலுப்பெற வேண்டுமானால் அது பாஜகவால் தான் முடியும் ஏனென்றால் காங்கிரஸ் முழுவதும் திமுகவை சார்ந்து விட்டது மக்கள் தலைவர் திரு மூப்பனார் இருக்கிறவரை காங்கிரஸை வலிமைப்படுத்துகிற முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதே திரு வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது காங்கிரஸை வலிமைப்படுத்துகிற அந்த முயற்சியில் ஈடுபட்டார் அவர் கூட திமுக அதிமுகவை விமர்சித்தார் எண்பத்தி ஒன்பதுலே மூப்பனாரை முன்னிறுத்தி காங்கிரஸ் தேர்தலை சந்தித்தது அதற்கு பிறகு காங்கிரஸ் சுருங்கிவிட்டது விட்டது இன்றைக்கு திமுகவை சார்ந்து முழுவதும் சார்ந்து அரசியல் நடத்துகிற நிலைமை திரு கே எஸ் அழகிரிக்கு பிறகு திமுகவுக்கு அதிகமாக அன்றாடம் பாராட்டு செலுத்துகிற திமுக கட்சிக்காரரை விட தீவிரமாக பாராட்டுகிற ஒருவரை காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார்கள் அப்புறம் எங்கே காங்கிரஸ் வளர்வது ஆக இங்கே தேசிய அரசியல் தேசிய அரசியல் சக்தி ஒரு தேசிய கட்சி தூக்க வேண்டும் என்றால் பாஜக தான் என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஆழமாக கருத்து வேறு வகையில் பாஜக வலிமை பெற்று வருகிறது இது தமிழகத்தின் எதிர்கால அரசியலுக்கு நல்லது என்று நான் பார்க்கிறேன் ஓகே அதே போல மோடி என்றாலே சொல்லியிருக்கீங்க

அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்க வந்து எந்த விமர்சனங்களை எல்லாம் மத்திய அரசு மீறி இவர்கள் திருப்ப முடியுமோ அதெல்லாம் திருப்பிட்டு மத்திய அரசனுடைய நிதியை முழுமையாக சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்களா அதுவும் அதுவும் விவகாரத்துக்குரியதா தான் இருக்கு மத்திய அரசு ஒண்ணுமே செய்யலைன்னாங்க வரிசையாக பட்டியல் போட்டாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பதில் கொடுக்க முடிஞ்சது இவங்களால முந்தைய மத்திய அரசு மாதிரி இல்லாம எந்த இடத்திலும் நிதி கசிவு ஏற்படாமல் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தினுடைய பயன் என்றால் நேரடியாக குறிப்பாக விவசாயிகளுக்கு அளிக்கக்கூடிய கசிவு கிடையாது ஊழல் கிடையாது கடையில் போய் ரெண்டாயிரம் வாங்கிக்கிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குற மாதிரி கதையெல்லாம் கிடையாது பணம் நேரடியாக மக்கள் கைக்கு லஞ்சம் எந்த எண்ணிலும் கிடையாது அந்த சாதனை இந்த ஆட்சியில படைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மறைச்சிட்டு நிறைய பேசுறாங்க எத்தனை பேருக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க இணைப்பு மானிய இது கொடுத்துருக்காங்க அதே போல எவ்வளவு கொரோனா காலத்துல எவ்வளவு அரிசி கோதுமை இந்தியா முழுவதும் தரப்பட்டிருக்கிறது அதை மறைக்கிறாங்க இந்தியா ஊசி தயாரிக்க முடியுமா என்ற கேள்வி இருந்தது இந்தியாவில் மிக விரைவாக ஊசி கண்டுபிடித்த கொரோனாவுக்கு உலக நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய சாதனை இந்த அரசு படைத்திருக்கிறது அதெல்லாம் மறைச்சிட்டு இருட்டடிப்பு செய்துட்டு புழுதிவாரி தூற்றுகிற வேலையைத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சில கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன அதைத்தான் நீங்க கேள்வியாக முன்வைக்கிறீர்கள் ஓகே சார் அந்த பிரதமருடைய பேச்சில் திமுகவை மிக காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தராத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது திமுக அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி இனி திமுக எங்க இருக்குன்னு தேடணும் அப்படிங்கிற அளவுக்கு திமுகவை மிக காட்டமான விமர்சனம் நேற்றைக்கு பல்லடத்தில் அதிமுகவை எந்த ஒரு இடத்துலையுமே விமர்சனம் பண்ணவே இல்லை அதற்கு மாறாக எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலிதாவர்களையும் மிக புகழ்ந்து உயர்வாக பேசியிருக்காரு பிரதமர் மோடி என்ன சார் யுக்தி இது திமுகவை அட்டாக் பண்ணுறாங்க ஏடிஎம்கேவை எந்த ஒரு விமர்சனமே இல்லாமல் கடந்து போறாரு இது என்ன யுக்தி சார் இது மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் அதே போல அவர்களாகட்டும் அவர்கள் ரெண்டு பேரையும் முதலமைச்சர் போகந்திருக்கிறார் அதில் அதிகமாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போர்ந்து இருக்கிறார் அவர்களுடைய அரசியல் தமிழ்நாட்டில் அவர்களுடைய பங்களிப்பு அதை பாஜக அலட்சியப்படுத்தவில்லை என்பதனுடைய அடையாளம் தான் அது ஓகே இன்னொன்று திமுகவை அட்டாக் செய்தார் என்றால் அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் அப்படியா தமிழ்நாட்டில் ஊழல் கொள்ளை இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு அந்த கடைகளை பூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார் கடைகளுக்கு அத்தகைய ஊழல் கொடல் ஊழல் கடை வாரிசு கடை இதெல்லாம் பூட்டணும்ன்றார் அது அது பொதுவாக கடந்த அரசியலுக்கு அவர் சொன்னதுதான் என்று தான் நான் பார்க்கிறேன் வெளிப்படையாக பேசக்கூடிய நேரம் வரும்போது பேசுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் கூட்டணிகள் இறுதியான பிறகு நிச்சயமாக பேசுவார்கள் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்தது குறித்து சில ஊடகவியலாளர்கள் கூட சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கல அதிமுக பேச்சப் என்றதுக்கெல்லாம் இனி வாய்ப்பு நான் நினைக்கல அதாவது அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது வராதுங்கிறீங்க இந்த தேர்தலில் வருவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி குறைவு ஐந்து எதுக்கு சொல்றேன்னா

என்று நான் நினைக்கிறேன் ஐந்தாறு முக்கிய பிரமுகர்களுக்கு முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த அதிர்த்தி இந்த அதிருத்தி எப்போது வெடிக்கும் என்று என்னால் கணிக்க இயலவில்லை தேர்தலுக்கு முன்னால் இருக்காது தேர்தலுக்கு பின்னால் நடந்தால் நான் வியப்படைய மாட்டேன் ஓகே ஆகவே இது ஒரு பக்கம் செல்வி ஜெயலலிதா மக்கள் திறகம் எம்ஜிஆர் இவர்களுக்கு மோடி அவர்கள் செலுத்திய மரியாதை என்பது நிச்சயம் அதிமுக தொண்டர்களை சிந்திக்க தூண்டும் அது மட்டுமல்ல மிக முக்கியமான ஒரு முக்கியமான சாதனை அல்லது என்னது முக்கியமான மோடி அவர்கள் செலுத்திய அதிமுகவே சிந்திக்காத ஒரு செயல் மோடி அவர்கள் செய்தார் பிரதமர் செய்தார் என்ன என்றால் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லுகிற சென்ட்ரல் ரயில் நிலையம் அதற்கு புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் என்று பெயர் வைத்த ஆட்சி மோடியினுடைய ஆட்சி அதுக்கு பரிந்துரை கொடுத்தது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அது பேச்சு குரல் கொடுத்தவர் அழுத்தமாக பேசியவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சென்னை மேயர் திரு சைதை துரைசாமி அவர்தான் எம்ஜிஆருடைய நூற்றாண்டுக்கு முன்பாகவே இந்த கோரிக்கையை முன்வைத்தவர் வெளிப்படையாக மேடையில் முன்வைத்ததோடு பிரதம அமைச்சருக்கு கடிதம் எழுதியவர் அவர்தான் தீர்மானம் போட்டு அனுப்பியவர் அவர்தான் ஆகவே அதனுடைய பெருமை யாருக்காவது உண்டு என்றால் திரு சைரி துரைசாமிக்கு தான் உண்டு அவர் இன்னும் ஓரிரு முயற்சிகளையும் எடுத்தார் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இப்போதும் மோடி அவர்கள் மூலமாக அது நடப்பதற்கு ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் எம்ஜிஆர் பெயர் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே மட்டுமல்ல எல்லா ரயில் நிலையங்களிலும் சென்னைக்கு வருகிற ரயில் போகும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் சொல்றாங்க அலௌன்ஸ்மெண்ட்ல போகும் ஆமா டிக்கெட்ல இருக்கு ஆமா இந்த மாதிரியான ஒரு சாதனை எம்ஜிஆருக்கு பெருமி சேர்க்கிற செயலை செய்தவர் மோடி நன்றியோடு இருந்தால் இவர்கள் அதிமுக அவர் பக்கம் தான் நின்று இருக்க வேண்டும் உங்க ஆட்சி நாலு வருஷம் காப்பாற்றி கொடுத்தது கூட கடைசி எம்ஜிஆருக்கு அவர் செஞ்ச மாதிரி நீங்களே செய்யல எம்ஜிஆர் பேரையே இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிற கட்சி அதிமுக செல்வி ஜெயலலிதா புகழையே இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் எடப்பாடி தான் என்னமோ இந்த கட்சியை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க இந்த கட்சிக்கு உயிர் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எம்ஜிஆர் அதற்கு காரணம் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் கொடுத்த ரெட்டை இலை அது இல்லைன்னா நீங்கள் பல்பு பீஸ் போன பல்பு தான் நீங்கள்லாம் ஆகவே மோடிக்கு நீங்கள் நன்றியாக இல்லை அது வேற விஷயம் ஆனால் மோடி செலு செய்த இந்த புகழஞ்சலியும் சரி மோடி செய்த இந்த காரியமும் சரி அதிமுக தொண்டர்களை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் இப்போது இல்லை என்றாலும் வருகாலத்தில் அந்த பக்கம் அவர்கள் நகர்வதற்கு அது ஒரு முக்கியமான தூண்டுகோலாக இருக்கும் அந்த வகையில் அது பயனளிக்கும் என்று நான் பார்க்கிறேன் ஓகே சார் பத்திரிகையாளராக அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் வந்து உறுதியாக சொல்றீங்க சார் ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த பல்லடம் பொதுக்கூட்டத்தில் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க ஏசிஎஸ் வந்திருந்தாரு ஜான்பாண்டியன் வந்திருந்தார் பார்வேந்தர் வந்திருந்தார் தேவநாதன் யாதவ் வந்திருந்தாரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க

திரு ஓ பி எஸ் இருக்கிறார் என்று திரு அண்ணாமலை பேட்டி இருக்கிறார் கூட்டணியில இணைவது பற்றி மேலிடம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று திரு அண்ணாமலை பிரதமர் அவர்கள் வரும்போது அவர் விமான நிலையத்தில் சென்று இந்த முறை கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மேடையில் இருக்கிற நேரத்தில் வரவேற்றுவிட்டு அவர் திரும்பினால் ஒருவேளை அவர் அந்த கூட்டணியில் இல்லையோ என்கிற பேச்சுக்கள் வலுப்படும் அதன் காரணமாக இது தவிர்க்கப்பட்டு இருக்கலாம் என்று சில விவரம் தெரிந்த நண்பர்கள் என்பத்திலேயே சொல்லுகிறார் ஆகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருவதற்கு முன் திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த அணியில் இருக்கிறார் என்பது அநேகமாக உறுதி செய்யப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஓகே ஓகே சார் சார் எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு சார் அந்த பத்திரிக்கையாளர்களும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி வைக்கிறாங்க என்னன்னா பூ இந்த கூட்டணியை கட்டுவதில் பாஜக தோற்றுவிட்டது ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத கட்சிகள் கூட பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க ரெண்டு சதவீதத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகளோடு பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க ஒரு கூட்டணி கட்டு கட்டுவதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்களே நினைக்கவில்லை கூட்டணி இறுதி வடிவம் பெற்ற பிறகு தான் இந்த விமர்சனம் வரும் திமுக கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுச்சா அதிமுகவுக்கு இந்த ஆளே போகலையே சார் தேமுதிக எஸ்டிபிஐ கட்சியை தவிர யாருமே போகலையே ஆகவே பொறுத்து இருந்து பாருங்கள் இவங்களுக்காவது மேடையில் என்டிஏல இருந்த பார்ட்னர்ஸில் ரெண்டு மூணு பேராவது இன்னும் அந்த அணியில் இருக்காங்க நான் ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு பேர் இன்னும் கேட்டால் அந்த வாழாக இருக்காங்கன்னு திரு ஜிகே வாசன் தெளிவாக முடிவெடுத்து நாங்கள் பாஜக பக்கம் தான் என்று முடிவெடுத்து விட்டு வந்து விட்டார் ஜான் பாண்டியன் வந்து விட்டார் ஏற்கனவே இருந்த ஏசி சி சண்முகம் தேவநாதன் யாதவ் பாரிவேந்தர் பாரிவேந்தர் தொடர்வதாக பாரிவேந்தர் புதிதாக வந்து இணைந்தார் தொடர்வதை உறுதிப்படுத்தி விட்டார் நீங்கள் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் முடிவெடுக்காதவர்களை பற்றி இவர்களை கட்டமைக்க முடியலையா எல்லா கண்டிஷன்ஸையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்த பிறகுதான் ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலான கோரிக்கைகள் இருந்தால்தான் எந்த கட்சியுமே கூட்டணி பற்றி பரிசீலிக்கும் ஆகவே பாஜ பாஜக பலவீனமாக அந்த கூட்டணி விஷயத்தில் இருக்கிறது என்பதை நான் ஏற்கவில்லை இரண்டாவது பாஜக தன்னை நம்பி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஓகே சார் அதே இந்த பாமக யார் கூட இருக்கு அதிமுக சார்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் எம் பி சி வி சண்முகம் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் ராமதாஸ் அவர்களை ரெண்டு முறை பார்த்திருக்காங்க ஒரு முறை பார்த்தது அதிகாரப்பூர்வமாக ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு இன்னொரு முறை பார்த்தது எந்த ஒரு செய்திலையுமே வரவே இல்லை என்ன முடிவு எடுக்க போறாங்க பாமக யார் கூட சேருவாங்க அதிமுக செவன் பிளஸ் ஒன்று கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் ஒரு பிரபல நாளிதழில் வந்து எழுதியிருந்தாங்க என்ன நடக்க சார் வாய்ப்பு இருக்கு நீங்கள் சொன்ன நாளிதழில் வந்தது மட்டும் இல்லை ஒன்று ரெண்டு சேனலில் டிவியில் பிரேக்கிங் நியூஸே போட்டாங்க அவசரப்பட்டு கையெழுத்தாக போகிறதுன்னு போட்டாங்க அன்று இரவு என்று நினைக்கிறேன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அவசர செய்தியாளர் சந்திப்பு திடீர் சந்திப்பு நடத்தி அந்த ஊடக செய்திக்கு திட்டவட்டமான மறுப்பு தெரிவித்தார் கூட்டணியை பற்றி பேசவில்லைன்னு அன்புமணி அவர்கள் சொன்ன அது ஆ அது அதிமுகவுக்கு ஒரு ஸ்னப் இல்லையா ஸ்னப்புன்னா மூக்கறுப்பு இல்லையா நீங்கள் இரண்டு முறை போய் பார்க்குறீங்க அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸு நீங்கள் செய்தியை கசிய விடுறீங்க எங்களோட தான் வரப்போகிறாங்க அப்படின்னு செய்தியை மீடியா வழியாக கசிய விடுறீங்க ஆனால் அதிமுக செய்தி இப்படி கசிய விட்டாலும் பாமக அதை மறுத்து விட்டது அப்போ அதிமுகவுக்கு சுரத்து குறைந்தது சுரத்து குறைந்ததுன்னா உங்கள் உங்கள் தலைமையில் வரப்போற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நிபந்தனை விதிக்கிறாங்கன்னு நீங்களாக லீக் பண்ணி அவங்க பாமக அப்படி தான் சொல்கிறாங்க நாங்கள் கேட்டோம்மா ஏழு சீட்டு ஒரு ராஜ்யசபான்னு கேட்டிருக்க கேட்டிருந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட தகவல்களை திட்டவட்டமாக அன்புமணி மறுத்திருக்கிறார் பத்திரிகைகளில் வருகிற செய்திகளை அடிப்படையற்றவை அப்படி சொன்னதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா நாங்கள் அதிமுக கிட்ட கமிட் ஆகலைன்ற ஒரு செய்தி ஒன்று பரப்பப்பட்டது அதாவது அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது நாங்கள் யாரோட போகணும்னு இன்னும் முடிவு பண்ணலைன்னு சொன்னது மூலமாக தர் டோர்ஸ் ஆர் ஓப்பன்டுன்றதும் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு ஆகவே பாமக வந்து அதனுடைய ஆப்ஷன்ஸை ஒய்டு ஓப்பனாக தான் வச்சுருக்கு அதிமுக பக்கம் போகலாம் அதிமுக இறங்கி இறங்கி பேசி கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி வெளிப்படுத்துகிற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக கண்ட பலனா இருக்கு பாமக கதவை தட்டி கொண்டிருக்கிறது அதிமுக என்பதுதான் இந்த செய்திகளின் மூலமாகவும் அன்புமணியின் மறுப்பின் மூலமாகவும் வெளி பொது வெளியில் வெளிப்பட்டிருக்கிறது சில கட்சிகள் வால்ஸ் போல இருக்காங்க நீங்க சொல்றீங்க தேமுதிக என்ன அதேதான் நான் சொல்றேன் பாமக மாதிரியே தான் தேமுதிகவும் அவங்களும் ராஜ்யசபா கேட்கறாங்கன்னு பத்திரிகை வருது ஆமா நல்ல காலமாக திருமதி பிரேமலதா அவர்கள் அதை மறுக்கவில்லை அதாவது என்னென்னு நாங்க ராஜ்யசபாலாம் கேட்கல நாங்க இது பண்ணல அப்படின்லாம் சொல்லலை ஆகவே ராஜ்யசபா அவங்களும் கேட்குறாங்களோ என்னவோ அப்ப என்ன சொல்றது இவர் வந்து அதிமுக அப்படி காஞ்சி இருக்கிறதுனால ஆளாளுக்கு ராஜ்யசபா கூட எட்டு சீட்டு கூட ஏழு சீட்டு கொடுன்னு கேட்குறாங்க என்ற நிலைமை தான் வெளியில் பத்திரிகைகள் கணிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் பேரங்கள் இவையெல்லாம் எப்படி முடிய போகின்றன என்பது இன்னும் ஒரு வாரம் மேலாகுமோன்னு தோணுது ஏன்னா நான் அன்புமணியே சொல்கிறார் நாங்கள் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தான் முடிவு எடுப்போன்றார் ஆகவே அது இவ்வளோ விரைவாக முடிவு கோரும் என்று தோன்றவில்லை அதுதான் இப்போது என்ன ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் அரசியல் நிறைய நடந்துகிட்டே இருக்கு பாஜக இருந்து அதிமுகவுக்கு போகிறாங்க அதிமுக இருந்து பாஜக போகிறாங்க இந்த ஆள் மாறாட்டம் இந்த நடந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை சார் பாஜகவில இருந்து அதிமுக சேர போறாங்க அதிமுக இருந்து பாஜக சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி ஒரு செய்தி வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்டுச்சு குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்கள் பாஜகவில் சேர போறாருங்கிற ஒரு செய்தி பரவப்படுச்சு அதற்கு எஸ்பி ஏழுமணி அவர்களே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னன்னா பாஜக ஒரு தோக்க போற கட்சி அதுல எதுக்கு நான் சேர போறேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு வதந்திகள் மீடியாவால் உருவாக்கப்படுபவை அம்மன் அர்ஜுனன் என்பவர் அந்த பாஜக பிரஸ்மீட் நடக்கிற ஹோட்டல் பக்கம் போனாரு எம்எல்ஏ உடனே அவர் சேரப்போறாருன்னு தகவல் பரவியது அவசரமாக அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி கோபத்தோடு பேசினார் நான் ஊருக்குள்ள வெளியிலேயே போக கூடாது பாஜக மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு பக்கமே போக கூடாதான் இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியாது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க சில சில நேரங்களில் நான் அம்மன் அர்ஜுனனையும் யாரையோ வேலுமணி அவர்களையும் சொல்ல மாட்டேன் வேலுமணி மிக மதிக்கத்தக்கவர் அந்த கட்சியினுடைய மிக முக்கிய தூணாக இருப்பவர் சில நேரங்களில் சில பேருக்கு அதிருப்தி ஏற்படுகிற போது அவர்கள் போவார்களோ என்ற வதந்தி கிளம்பிவிடும் திரு வேலுமணி அவர்கள் என்னை பொறுத்தவரை நன்றாக தெரியும் திரு வேலுமணி அவர்களோ தங்கமணி அவர்களோ இன்னும் ஒன்று இரண்டு மூன்று முன்னாள் அமைச்சர்கள் எனக்கு பேர் தெரியும் எனக்கு சொல்வதில் ஒன்றும் தயக்கமில்லை எல்லாம் வந்து பாஜக உறவு வேண்டும் என்று கருதியவர்கள் ஆனால் ஒரு சூழ்நிலை கருதி பொதுவாக ஒரு கட்சி நலன் கருதி இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற முடிவை சகித்து கொண்டு ஜீரணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆகவே இந்த வதந்திகள் வந்து அவர்களெல்லாம் பாரதிய ஜனதா உறவு வேண்டும் என்று கருதியவர்கள் என்பதால் புறப்பட்ட வதந்திகளாக இருக்கலாம் ஓகே அது நிறைய பேர் பேரெல்லாம் வந்துடுது இப்போ நான் நீங்க சொல்ற மாதிரி திருநாவுக்கரசர் போக போகிறாரு அவர் போகிறாரு இவர் போகிறாரு அவர் பேரு என்ன பாண்டியராஜன் போறாரு ஆமா இப்படியெல்லாம் வதந்திகள் என்ன காரணம்னா இல்ல சார் ஒரு கஸ் ஒர்க்குல புழுனான்ற மாதிரி கூட நினைக்கலாம் அதாவது பிஜேபி மேல இவங்க எல்லாம் சாப்காரனா உள்ளவங்க திருநாவுக்கரசருக்கு சீட்டு கிடைக்கலாம் போய் பிஜேபி அப்படின்னு பாண்டியராஜன் பிஜேபி சாப்காரனர் உள்ளவர் இப்படி ராஜேந்திர பாலாஜி மோடினா எங்க டேடின்னு சொன்னவர் இதன் காரணமாக இதெல்லாம் கிளம்பி விடுறதுதான் ஆனால் இப்படி எல்லாம் வதந்திகள் இருந்தாலும் கூட அதிருப்திகள் இருப்பது உண்மை பிஜேபியோடு கூட்டணி வைக்காததால் அதிருப்தி ஏற்பட்டிருப்பது உண்மை ஆனால் அது தேர்தல் முடிவை பொறுத்துதானே அந்த அதிருப்தி அடங்குமா வெளிப்படுமா என்பது தெரியும் பிஜேபி நான் எல்லாம் பதினஞ்சு பர்சன்ட் வரும்னு நினைக்கிறேன் ஓட்டு சில பேர் இருபது பர்சன்ட் வந்தாலும் வியப்பதற்கு இல்லை என்றாங்க பாஜக கூட்டணியா பாஜக அணிக்கு இருபது பர்சன்ட் பாஜக எல்லாம் வந்துருச்சு வந்ததுன்னா இந்த நிப்ப இந்த அதிருப்திகள் வெடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இதெல்லாம் ஓட்டு வாங்குற ஓட்டை பொறுத்துதான் தான் அதிமுக ஓட்டு கணிசமாக குறைந்ததுன்னு வைங்க அப்போ அதிமுக என்ன நடக்கும் அதிமுக ஓரளவு கௌரவமான ஓட்டு வாங்கிடுச்சுன்னு வச்சுங்க இந்த எல்லாம் ஜீரணிச்சுக்கிட்டு முழுங்கிக்கிட்டு மெதுவா அப்பயே சேர்ந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக கூட இருந்துருவாங்க என்ன நடக்கும் என்பது வாங்குகிற ஓட்டை பொறுத்து என்று நான் பார்க்கிறேன் சமீபத்தில் தமிழகத்தின் ஒரு முன்னணி தொலைக்காட்சி சாலை ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க அந்த சர்வே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வரக்கூடிய தேர்தலில் பாஜக கூட்டணி ரெண்டாவது இடத்தை பிடிக்கும் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க அது வந்து ஏற்பும் மறுப்பும் ரெண்டு பக்கமும் ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக போய்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு புள்ளி ஒன்று எட்டு சதவீத சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் வர அளவுக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த அளவுக்கு எப்படி ஸ்விங் இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சா என்ன நீங்கள் கூறுவது புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு என்று நினைக்கிறேன் அது தவிர வேறு சில தொலைக்கா வேறு சில தனியார் அமைப்புகள் நடத்தி இருக்கிற கருத்து கணிப்புகளிலும் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்க இலக்கை பர்சன்டேஜை தாண்டும் என்று சொல்கிறார்கள் பாரதிய ஜனதாவை ஏற்காத பாரதிய ஜனதாவை விமர்சிக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் பனிரெண்டு சதவீதம் வரை பாரதிய ஜனதா பெறும் என்று கணிக்கிறார்கள் இப்படி மாறுபட்ட கருத்து இருக்கிறது இன்னொரு நண்பர் யூடியூப் சாணக்கியா தொலைக்காட்சியினுடைய நடத்திய யூடியூப் தொலைக்காட்சி நடத்திய கருத்து அவர்களும் இருபது சதவீதத்திற்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி பெறும் என்று கணித்திருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு சதவீதம் என்று கருதுகிறேன் கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் வேறு தனியார் அமைப்பு அண்மையில் நடத்திய கருத்து கிடைப்பிலும் பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் இரண்டாவது இடத்தை பெறும் ஏழு எட்டு இடங்களில் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தெல்லும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படி வெவ்வேறு கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதை வெளிப்படுத்துகின்றன அதுதான் கணிப்புகள் பாஜக இந்த குறிப்பாக நகர பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகளை பெறும் இந்த முறை என்பது பரவலாக தெரிவிக்கப்படுகிற இந்த கணிப்புகள் தெரிவிக்கிற ஒரு செய்தி அது சில ஊடகவியலாளர்கள் பேசுகிற போது டவுன்லாம் இந்த பிரசன்ஸ் பாஜக முடியும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த கணிப்புகளை ஒரேடியாக அலட்சியப்படுத்த முடியாது அதே அதே சமயம் அவ்வளவு உயர்ந்திருக்குமா என்கிற சந்தேகம் இயல்பாக பலரிடையே எழுவது இயற்கை தான் ஆனால் வாக்கு சதவீதம் உயரும் என்பதிலே எனக்கு இரட்டை இலக்கத்தை தாண்டி உயரும் என்பதில் எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கணும் ஓகே சார் அப்படியே திமுக கூட்டணிக்குள்ள வரலாம் சார் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்ப முதலே சொல்லிருக்கீங்க தமிழ்நாட்டை எல்லா கட்சியை விடவும் திமுக தான் தேர்தல் விலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குறிப்பாக ரெண்டு சிறிய கட்சிகளுக்கு மட்டும் தான் சீட்டை ஒதுக்கிருக்காங்க மத்தபடி ஆஹ் காங்கிரஸா இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் நெகோசியேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கு என்ன சார் இப்போ வரைக்கும் திமுக கூட்டணி கொஞ்சம் என்ன சார் என்ன நடந்துகிட்டு இருக்கு உள்ளார எதுவும் இருக்கா சார் திமுக கூட்டணி இரண்டு சீட்டு கேட்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு சீட்டு ஒதுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை எங்களுக்கு ஒரு பொது தொகுதியும் சேர்த்து மூன்று தொகுதி வேண்டும் என்று கேட்ட செய்தி முன்கூட்டியே பலருக்கும் அந்த எதிர்பார்ப்பு அந்த செய்தி அவர்கள் கேட்கிறார்கள் என்பது தெரிந்தது அதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே கோரிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே கோரிக்கை இப்படி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு சீட்டு கேட்டவர்கள் ரெண்டு சீட்டு கேட்கிறார் இது இப்போ வந்து புதிய பிரச்சனையாக உருவெடுத்தது அது மதிமுக ஆகட்டும் நீங்கள் கூறிய கமலஹாசன் ஆகட்டும் இதெல்லாம் உருவெடுத்தது ஆனால் திமுக காங்கிரஸுக்கு ஒரு வதந்தியை கிளப்பினார்கள் அது கூட நான் வதந்தி என்று நினைக்கிறேன் ஐந்து சீட்டு தான் தர முடியும் என்று பத்திரிகையிலே அதிகாரப்பூர்வமாக இப்படி நான் எனக்கு என்ன புரியவில்லை என்றால் பேச்சுவார்த்தை நடத்துகிற குழுவை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி காங்கிரஸிலும் சரி அவர்களிடம் கேட்டாலே கிராஸ் செக் செய்தாலே போதும் ஈஸியாக தெரிந்துவிடும் ஐந்து சீட்டு தான் உங்களுக்கு என்று சொன்னதாக நான் அறிந்து நான் காங்கிரஸ்லேயே ரெண்டு நண்பர்களிடம் பேசினேன் திமுகவுலே ஒரு நண்பர் முக்கியஸ்தரிடம் கேட்டேன் அஞ்சு சீட்டும் சொல்லவே இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் இப்படி சில நேரங்களில் இவையெல்லாம் கூட நெருடலாகும் ஆகும் போட்டுங்களா சரி ப பரபரப்புக்காக இல்லை அன்றன்றிக்கு ஏதாவது சரி தர வேண்டியிருக்கு அதாவது அந்த டிவி சேனல்களிடையே போட்டி பிரேக்கிங் பிரேக்கிங்னு போடுறதில்ல அதில் ஏதாவது அதே மாதிரி பத்திரிகைகளும் அவங்க ஏதாவது கொடுத்தாங்களோ ஆகவே நான் நினைப்பது வந்து சிம்பல் அந்த சிம்பலில் போட்டியிட வேண்டும் என்பது ஒரு இஷ்யூவாக இருக்குது அதாவது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் நிற்கிற இடங்களில் பானையில் நிற்கிறோம் மதிமுக பம்பரத்தில் நிற்கிறோம் இப்படி எதிர்பார்க்குறாங்க டார்ச்சில் நிற்கிறோம் கமல் கேட்குறாரு நம்பர்ஸில் காங்கிரஸோடு தான் முக்கிய கட்சி அதோடு ஒரு காம்ப்ரமைஸ் வந்து என்று தான் நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த நெருடல் காரணமாக திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்று தான் குறிப்பாக கடந்த முறை சீட் கொடுத்தவங்களுக்கு இந்த முறை சீட் கொடுக்கக்கூடாது கட்சியிலே சில முக்கியமான புள்ளிகளுக்கு எதிராக அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காரைக்குடியில் வந்து அதாவது சிவகங்கை தொகுதியில் வந்து இவருக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கு போட்டியில் வாய்ப்பு தரக்கூடாது கரூரில் ஜோதிமணி அவர்களுக்கு போட்டியில் வாய்ப்பு தரக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அவங்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்குறாங்க காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சியில் எப்போவுமே கோஷ்டி அரசியல் என்பது சாதாரணம் இப்போ அது கொஞ்சம் தீவிரமடைந்து இருக்கிறது அது காரணம் என்னென்னா அழகிரியவர்களை மாற்ற வேண்டும் என்று டெல்லிக்கு படையெடுத்த சமயத்திலேயே கூட காங்கிரஸில் சில பேர் ஒரு சில செயல்பாடு கொஞ்சம் நல்லா தீவிரமாக நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறவர்கள் தங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது திரும்ப திரும்ப வாரிசுகள் முக்கியஸ்தர்கள் தான் போய் லாபி பண்ணி வாங்கிடுறாங்க கோஷ்டிக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க சிதம்பரத்துக்கு ஒரு சீட்டு திருநாவுக்குறதுக்கு ஒரு சீட்டு அவருக்கு ஒரு சீட்டு தங்கப்பாலுக்கு ஒரு சீட்டுன்னு இப்படி பண்ணிடுறாங்க அது அசம்பிளியாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் இது எவ்வளவு நாள் தான் தொடர்வது என்ற குமுறல் காங்கிரசுக்குள்ள இப்ப வலுவாக எழத் தொடங்கி விட்டது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் துரதவசமாக பார்த்தீங்கன்னா சமூக ரீதியில் ஒதுக்கீடு கேட்குறேன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பலராமன் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தி வன்னியர் சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவமே சரியா இல்லை கிருஷ்ணசாமியினுடைய பையனை விட்டால் வேற யாருமே கிடையாது அவருக்கு கொடுக்க கூடாது அதுக்கு மேலே இந்த தடவை வன்னியர்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு டிக்கெட் கொடுக்கணும் ஆக கிருஷ்ணசாமி கோட்டாலும் அவர் பையனுக்கு வாங்கிடுறாரு சிதம்பரம் கோட்டாலும் அவர் பையனுக்கு வாங்கிடுறாரு அப்போ எங்களுக்கெல்லாம் என்னைக்கு தான் சீட்டு இந்த ஜோதிமணிக்கும் லோக்கல் கட்சிக்காரனுக்கும் சம்பந்தமே கிடையாது டெல்லியில் போய் உட்காந்து டெல்லி அரசியல் பண்ணிவிட்டு அங்கே சீட்டு வாங்கிட்டு வந்துடுது இதெல்லாம் தான் எதிர்ப்பு குரலுக்கு காரணம் நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான் காரணம் ஆகவே இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இடத்துல காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் ஒரு ஒருத்தர் சொன்னார் பா சிதம்பரம் அவர்களுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சிவகங்கையில் சுதர்சனையே போர்க்கடி தூக்கி இருக்க இல்லை போர்க்கடி தூக்கலாம் அந்த சீட்டு திமுகவுக்கு போயிருச்சுன்னா பரவாயில்ல காங்கிரஸில் வேற யாருக்காவது கொடுத்துட்டா சிதம்பரம் கடும் அதிருப்தி அடைவார் ஆகவே சி காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கார்த்தி சிதம்பரத்துக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா பேசாமல் சீட்டை டிஎம்கே கொடுத்துறது தான் பெட்டரு அப்படின்னு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற காங்கிரஸ் திமுக நண்பர் என்கிட்ட சொல்றாங்க திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்த்தி சிதம்பரத்துக்கு நீங்க மறுபடியும் சீட்டு கொடுத்தா நாங்க கார்த்தி சிதம்பரத்தை தோக்கடிப்போம் திமுக வேற சொல்றாங்க அதுதான் சொல்றேன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அங்கங்கே எழுந்திருக்கு ஜோதிமணிக்கு காங்கிரஸ்காரன் நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோன்றோம் ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜிக்கு அந்த அம்மாவுக்கும் முட்டிட்டு அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு செந்தில் பாலாஜி ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த அம்மா இப்போ பக்கத்தொகுதியில் எங்கே மாறலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் திண்டுக்கல் போகலாமா இந்த பக்கம் திருச்சி வரலாமா இப்படி கண்ணை திருப்பிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இங்கே இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி அவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாது அவர் அஞ்சாறு பேர் மேலே இருக்குது இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா நாங்கள் எதிர்த்து வேலை செய்வோன்னு இது காங்கிரஸில் வந்து முன்பு ரொம்ப பெரிய அளவில் நடக்காது இப்போ பெரிய அளவில் அது வெடித்திருக்கிறது இதை காங்கிரஸ் சமாளிக்கணும் திமுகவும் சமாளிக்கணும் ஏன்னா திமுகவும் சில சீட்டை மாற்றி கேட்குது இப்போ அதிருப்தியாளர்கள் சீட்டை திமுகையில் கொடுத்துட்டா காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும் அப்படி தீர்க்க போறாங்களா என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தமிழ்நாடு அரசியல் பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரும்பியா பதில் சொல்லியிருக்கீங்க இந்த கூட்டணி பற்றிய கேள்விகளுக்கு இன்னொரு சர்க்கிள் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய ரொம்ப நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி